ஏஜென்சி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். வணக்கம். மார்ச் மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in, இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. மேஷராசி, மார்ச் மாதத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது? இந்த மாதங்களில், மார்ச் மாதங்களில் நிறைய கிரக டிரான்சிட்ஸ், அதாவது நிறைய பிளானட்டரி டிரான்சிட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படின்னு பார்ப்போம். மேஷராசி, ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 9ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். இதே செவ்வாய் குருவோடு இருக்கிற இந்த செவ்வாய், குருவும் செவ்வாயும் இணைந்து மகரத்தில் மூவ் பண்ணுவாங்க இந்த மார்ச் மாதத்தில். 22nd March செவ்வாய் சனியோட இணையிற ஒரு காலம், அதுங்க செவ்வாய் உச்சம் பெறும், அதாவது உங்களுடைய ராசிநாதன் முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு காலம். இந்த குரு 30th March மறுபடியும் செவ்வாய் சனியோட ஒன்றா இணையக்கூடிய இன்னொரு காலம், கன்ஜெக்ஷன். இந்த 3 planet கன்ஜெக்ஷன் என்ன பண்ண போகுது? குரு செவ்வாயோடு இருக்கிறது பெரிய யோகம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் சனி சந்திப்பு இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு வந்து கரியர். இது மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும், உங்களுடைய கரியருடைய ஒரு சேஞ்ச். மெயினாக வந்து இந்த 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம். ஒரு மனிதனுடைய வேலை என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன, ஒரு மனிதனுடைய தொழில் என்ன, அவங்களுடைய நிலை என்ன, அவங்க யார் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது தான் அந்த 10th வீடு, 10th house. ஸோ இந்த 10th house மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், 22ndலேருந்து மார்ஸ் அதாவது செவ்வாய், 28th வந்து உங்களுக்கு சுக்கரன் நகருது, பட் 30th வந்து குருவும் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையிற இந்த காலத்தில் மார்ச் எண்டில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு யோகங்களை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்டும் ப்ரிப்பேர் ஆகும். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், கரியரை சேஞ்ச் பண்ணலாம், ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம், இருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம மாற்றிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் நிறைய கொடுக்கும். இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பொருந்தும். இது வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? 14th அதாவது 14ஆம் தேதி மார்ச் மாதத்தில் சூரியன் உங்களுக்கு மீனம்க்கு வந்துடுவார். பிஃபோர் 14th உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு கும்பத்தில். அப்போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு ஆதாயம், 1st வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது சூரியனால். சூரியன்னா அரசு சார்ந்த துறையில் இருக்க ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அடுத்தது புதன் வந்து உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சு 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ புதனால் உங்களுக்கு வந்து பெரிய ஆதாயமோ இல்லை நஷ்டமோ எதுவும் கிடையாது. புதனுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வடக்கு திசை, அதாவது நார்த் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃப். இந்த மாதத்துடைய பிகினிங், மந்தோடைய பிகினிங்லேயே சுக்ரன் உங்கள் 1st house இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும், கல்யாண பேச்செல்லாம் நல்லபடியாக முடிவுக்கு வரும். 9ல் குரு ஜென்மத்தில், அதாவது உங்கள் ராசியில் வந்து சுக்ரன், 2 சுப கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பர்சனல் லைஃப், ஹெல்த், இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஃபினான்ஷியலாக இந்த மாதம் ஓவராலாக பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி, மெயினாக வந்து பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங், மெடிசன், இந்த மாதிரி ஃபீல்டில், அதாவது செவ்வாயுடைய ஆதிக்க தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாயுடைய ஆதிக்க தொழில்கள் நிறைய இருக்குது, அது ஒரு அவ்வளோ பெரிய சொல்ல முடியல. அந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார புழக்கம், அதாவது பணப்புழக்கம், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது இந்த மார்ச் மாதத்தில் பலன்கள். அடுத்தது சனி, முக்கியமான ஒரு பிளானட் வந்து உங்களுக்கு சாட்டர்ன். நெகட்டிவான இடத்துல சாட்டர்ன் இல்லை, 10ல் சனி, சூரியனை விலகிற ஒரு காலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ சனி சூரியனோட இல்லை இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில். ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி தனித்து அங்கே செவ்வாய் இணைந்து அங்கே குருவை இணைந்து ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ், நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எஜுகேஷன், மேரேஜ், சைல்டு பர்த், சுப பேச்சு, கரியரில் சேஞ்ச், ஃபாரின் ட்ராவல், ஓவர்சி, ப்ளஸ் உங்களுடைய நியூ பிளான்,
இது வரைக்கும் சேல் ஆகாத ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுறது, சொத்துக்கள் வந்து பஞ்சாயத்து மூலமாக நல்லபடியாக முடிவுக்கு வர்றது, சகோதரர்களிடையே இருந்த சச்சரவுகளாக நீங்கள் ஒற்றுமை ஏற்படுறது, உங்களால் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது, ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறது, பிரச்சனைகளை முடிக்கிறது, வழக்குகள்லாம் சாதகமாக மாறுறது, நிறைய உதவிகள் கிடைக்கிறது, அரசு வேலைக்காக எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக இருக்கிறது, இந்த அளவுக்கு இத்தனை பலன்கள் ஒரு பொதுவாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் நீங்கள் இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ராசி லக்னத்தையும் பார்த்துக்குங்க. உங்களோட பர்சனல் சார்ட் எப்படி இருக்கணும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். lifehoroscope.in உங்கள் பர்சனல் சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுங்கள். நவாம்சம் தசாம்சத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தசாபுக்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாபுக்திக்கு கிரகம், அந்த பிளானட், பர்டிகுலர் பிளானட் வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் எக்ஸலண்ட்டான பொசிஷனில் இருக்காரா, நல்ல டிகிரியில் இருக்கான்னு செக் பண்ணி. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதம் நடக்கக்கூடிய இந்த டிரான்சிட்ஸ் ஹைலி ஃபேவரபிள். ரிஷபம், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி அஷ்டமத்து சனி விலகியிருக்கு, இந்த மாதத்துலேருந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமே, இன்னும் ஏன் சில தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் மார்ச் மாதம் நிச்சயமாக ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரக நிலைகள் எப்படின்னு பார்க்குறீங்களா. இப்போ மந்தோடைய பிகினிங்கில் இந்த சுக்கரன் வந்து விரயஸ்தானமான பண்டில் இருந்தாலும் கூட அது வந்து பிரயாணங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், உங்களுடைய ட்ராவலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரின் ட்ராவல் வேணும், இல்லை ஓவர்சீஸில் போய் படிக்கணும், இல்லை வேலை வேணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சுக்கரன் ரொம்ப ஃபேவராக இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். 12 இடத்துல சுக்கரன் இருந்தால் சுக போகங்களை அனுபவிக்கிற ஒரு காலமாக இருக்கும். இதெல்லாம் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, கேள்விக்கான, ஆனந்தமான விஷயங்களில் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் இது சுக்கரன் கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி சேர்க்கக்கூடிய பலனையும் கொடுக்கும். சுப விரயங்கள், திருமண பொருத்தங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த மந்த் மார்ச் மாதத்தில் கொஞ்சம் ஹாப்பினஸ் நிறைய கொடுக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த சுக்கரன் வந்து 12 இருக்கிறதுனால நிறைய செலவுகள் இருக்கும், அந்த செலவுகளை சந்தோஷம் கொடுக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. சூரியன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ரிஷபமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச்சில் சூரியன் வந்து கும்பத்தில் பிஸ்னஸ் ஹவுஸில் இருந்து அந்த சூரியனுடைய பார்வை உங்களுக்கு 4 இடத்துல விடும். அதாவது 4 குடையவன் 4 இடத்தில் பார்த்தால் உங்களுக்கு தேவையான ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும், இல்லை நியூ வெஹிக்கிள் புக் பண்ணணும், வாங்கணும், டெஃபினட்டாக இந்த மாதத்தில் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கனவாக இருக்குது, எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா, ஒரு வீடு வாங்கிடலாமா, ஒரு வீடு கட்டிடலாமா, கிரகப்பிரவேசம் பண்ணிடலாமா, பண்ண முடியும். இந்த மாதத்துக்கும் உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்குது. இது சூரியனால் ஏற்படக்கூடிய பலன். கிழக்கு பார்த்துருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் ரிஷபத்துக்கு. ஏன்னா இந்த மாதங்கள் நடக்கக்கூடிய பலன்காக நான் சொல்கிறேன். சனி உங்களுக்கு எப்படி இருக்காருன்னா 9th ஹவுஸில் பாக்கிய சனி, பாக்கியங்களை தருவார்னா நிச்சயமாக தருவார். ஏன்னா சூரியனை விட்டு விலகி இருக்கார் சனி. இதே மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா 10th 10th உங்களுக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி, அதாவது பின்னாடி போன அந்த புதன் வந்து ஃபார்வர்டில் மறுபடியும் மூவ் பண்ணும், டைரக்ட் பண்ணிக்கும், தன்னைத்தானே டைரக்ட் பண்ணிக்கும். அந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி காலம் வந்து ஃபினான்ஷியல் பொருளாதார ரீதியாக எவ்வளவு செலவு இருக்கோ அவ்வளோ வருமானத்தையும் கொடுக்கும். ஸோ இன்கம் சைடு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிட்டே வரும், எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே தான், அதாவது எக்ஸ்பென்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், பட் இன்கம் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பீரியட் வந்து 10th March உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு டிரான்சிட்ஸில் வந்து செவ்வாயுடைய ஒரு பயிற்சி நடக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் லக்னமும் ரிஷபமாக வச்சு தான் கம்பேர் பண்ணிக்கணும். அதுதான் நான் நிறைய முறை சொல்கிறேன், லைஃப் ஹாரோஸ்கோப்லையும் முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுங்க. பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதை லக்னம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் லக்னம் பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் கிளியராக இருக்கும். அதை முதல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 8th உள்ள ராசிப்படி நான் சொல்கிறேன், ரிஷபம் அப்படிங்கிற ராசி அல்லது லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8th இடத்துல உள்ள செவ்வாய் 22nd மார்ச் மாதத்தில் சனியோட இணையிற ஒரு செவ்வாயாக இருக்கும். ஸோ லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 9, லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 10, 9-10 அதிபன், 7 குடையவனோட இணையும் பொழுது இது ஒரு ராஜயோகம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் செவ்வாயும் இணைந்தால் ராஜயோகம். ஆனால் 2 அசுபர்கள் சேரும் பொழுது சில துஷ்பசக்தியும் உண்டு பண்ணுவாங்க, பட் எந்த ஸ்தானத்தை பொறுத்து இருக்கு. ராஜயோகம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபத்துக்கு உண்டு. இது மெயினாக வந்து கரியருக்கு பண்ணும். ஏன் இது பிஸ்னஸ் அண்ட் கரியருக்கு பண்ணோம்னா, இந்த 10th இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில், உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியரை பற்றின ஒரு இடம் தான் 10th. 7th அப்படிங்கிறது அந்த 10th ஒரு கால்குலேட் பண்ணி 10th பார்த்தீங்கன்னா 7th வரும். ஸோ இதுதான் கேந்திரம் சொல்கிறோம், 1-4-7-10. இந்த 1-4-7-10 அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து பிஸ்னஸ், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய க்ரோத், அவங்களுடைய லைஃப்பை பற்றின ஒரு இண்டிகேட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த ஸ்தானங்கள். ஸோ இந்த 7 கூடிய செவ்வாயும் 10 கூடிய சனியும் இணையும் காலம் அது எந்த இடத்துல இணையுது பாருங்க, 9th 9th இடத்துல, அது பாக்கியம் திரிகோணம் 159. ஸோ 9th இடத்துல சனியும் செவ்வாயும் இணையிறது ஒரு பெரிய யோகம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, இன்னொரு பெரிய ஒரு லக் என்னன்னா, குருவும் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இணைய போறாரு. ஸோ ரிஷபாவை பொறுத்த வரைக்கும்
சனியும் செவ்வாயும் இணையிறது 22nd of March, அகெயின் 30th of March குருவும் அந்த சனியோட செவ்வாயோட இணையிறது, லார்ட் ஆஃப் 11 மறுபடியும் உள்ள வர்றார். 11, 10, 9, 7 செவ்வாய்க்கு இன்னொரு வீடு, 12 குருவுக்கு இன்னொரு வீடு, 8 கிட்டத்தட்ட நிறைய ஸ்தானங்களுக்கு அதிபதிகள் ஒன்றா கூடும் பொழுது இதுதான் கூட்டணி. இதுக்கு பேர் தான் வந்து கூட்டு கிரக யோகம். கன்ஜக்ஷன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். ரிஷபம் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறது, ரொம்ப நாளாக ஒரு கனவு வந்து பலிக்கிறது, இதெல்லாம் வந்து கொடுக்கும். நிறைய சினிமா அதாவது கலைத்துறையில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அரசியலில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இது ரொம்ப ஃபேவர் தான் பண்ண போது உங்களுக்கு. அடுத்தது 28th அதாவது 28ஆம் தேதி மார்ச் மாதத்தில் சுக்கரனுடைய டிரான்சிட். சுக்கரன் என்ன பண்ண போகிறாருன்னா ரிஷபத்துக்கே உள்ளே வந்துடுவார். ஸோ சுக்கரன் ரிஷபத்தில் மாலவி யோகம், செவ்வாய் வந்து 9th உச்சம், புதன் வந்து வக்ர நிவர்த்தி, சூரியன் வந்து 11ஆம் இடம், 14th of March சூரியன் மீனத்துக்கு வரும்போது 11ஆம் இடம். ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 9, 10, 11 வரிசையாக உங்களுக்கு வந்து யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ 28th of March இந்த சுக்கரன் ஒன்ஸ் ரிஷபத்துக்கு வந்த உடனே மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கணும், ஜாப், உங்களுடைய மேரேஜ், உங்களுடைய சைல்ட் பர்த், உங்களுடைய ஒரு சுப காரியங்கள் அதாவது நீங்கள் வந்து வாங்கக்கூடிய நல்ல பொருட்கள், வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி, ஓவர்சி ட்ராவல், எஜுகேஷன், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஆர் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகுது, வழக்குகள்லாம் சாதகமாக மாறுது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், கடன்கள்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த அளவுக்கு சுபமான பலன்களை ரிஷபராசிக்கு மார்ச் மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பெஸ்ட் விஷஸ். மிதுனம், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் மார்ச் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது? புதன் வந்து 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே அவருடைய அந்த ஸ்ட்ரென்த் அதாவது அவருடைய அந்த பலமான ஒரு ஏரியாவில் இந்த புதன் வரும்பொழுது உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்கள் மைண்ட் முதல்ல ஒரு ஃப்ரீ ஆகும், கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் மிதுன ராசிக்கு மெயினாக நடக்க போகுது. புதன் எந்த இடத்துல இருக்காருன்னு நம்ம பர்டிகுலராக பார்க்கணும். ஸோ புதனுடைய பொசிஷன் அப்படின்ற போது கும்பம், கும்பத்தில் சூரியனோட வந்து இந்த புதன் இருக்க போது, சூரியனோட புதன் இருக்கும்போது மாணவர்களுக்கு மெயினாக எஜுகேஷன், இந்த ப்ரொஃபஸர் இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் லைனில் இருக்கீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் இருக்கீங்கன்னா எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துரும், புதனால் ஏற்படக்கூடிய பலன்கள். அடுத்தது புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான ஒரு ஆடம்பர வாழ்க்கை அல்லது அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை புதன் கொடுக்கும். இது இன்னொரு விஷயமா உங்களுக்கு நடக்க போது இந்த மார்ச் மாதத்தில். ஸோ மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th உங்களுக்கு சூரியன், 14th of March 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியனுடைய டிரான்சிட் நடந்ததுன்னா அந்த டிரான்சிட் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி, செவ்வாய், குரு இந்த 3 கோள்களும் உங்களுடைய ராசிக்கு, அது நீங்கள் மிதுன லக்னமாகவும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திக்கக்கூடிய காலம் 22nd of March. 22nd of March மார்ஸ் அண்ட் சாட்டர்ன் கன்ஜக்ஷன், உங்களுடைய ரோகாதிபதி இந்த செவ்வாய் சனியோட இணையக்கூடியவர், 6க்குடையவன் 8க்குடையவன் இணையும் பொழுது இது தேவையற்ற சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் குருவும் அதே 8ஆம் இடத்துல இணையும். எப்படின்னா 30th of March. ஸோ 22nd and 30th வந்து உங்களுக்கு 2 கோள்கள். இதில் வந்து 28th of March சுக்கரன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ 12th வந்து சுக்கரன், 8th வந்து செவ்வாய், அதே 8ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சனி, அல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 6, 8, 12 இதெல்லாம் இணையிற ஒரு டைமில் இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கணும், எப்படி இந்த மாதத்தை வந்து நம்ம கேர் எடுக்கணும்னா மந்த் எண்டு அதாவது 22nd பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸுடைய மூமெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா புது முயற்சிகளை எடுக்கும் பொழுதோ இல்லை செய்யும் பொழுதோ கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. இப்போ நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு பொது பலனாக தான் நான் சொல்கிறேன். உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் மிதுன லக்னமாகவும் இருக்கிறீங்களான்றதை முதல்ல உறுதிப்படுத்துங்க. ஒருவேளை வேறு லக்னமாக இருந்தால் பலன்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். தசாபுக்திகள் வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, யோகமாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை வீக்கான தசாபுக்தியாக இருக்குதுன்னா இது கொஞ்சம் பேடாக எஃபெக்ட் பண்ணும். பர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு சனி ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, செவ்வாய் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னா இந்த கன்ஜக்ஷன் வந்து சில எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம். ஒருவேளை ஜனனக்கான ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த கோள்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்குது, எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது, எந்த வகையிலையும் தோஷம் செய்யாது அப்படின்ற உறுதிப்படுத்திட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த டிரான்சிட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபைட் பண்ண தான் உதவுமே தவிர நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. எதையும் நினச்சி பயப்பட தேவையில்லை. எதையுமே உங்களுடைய பர்சனல் டேட்டா வச்சு தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சனி, செவ்வாய், குரு இணையிறது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறதா இருந்தால் ரொம்ப யோசனை பண்ணுறது நல்லது. புதிய அதாவது புது வேலை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் எடுக்கிறீங்க வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னா யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களை வந்து நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். சுக்கரனுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் ஃபேவராக இல்லாதனால நிறைய செலவுகள் இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது ஃபேவர்.
எஜுகேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, ஏன்னா புதன் சூரியன் இருக்கிறதுனால கல்வி மாணவர்கள் அவர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். மற்றபடிக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 23-25 கரியர் ரிலேட்டாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்குது, சேஃப். ஹெல்த் வைஸ் மெயினாக ட்ராவல் பண்ணும்போது 8th இடத்துல சனி, 8th இடத்துல செவ்வாய், இந்த கரண்ட் ரிலேட்டட் அதாவது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் டீல் பண்ணும்பொழுது ஏதாவது வந்து ஒரு விபத்து ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும்னு கிடையாது, எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, ஏன்னா 8th இடத்துல இந்த கன்ஜக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. விழிப்புணர்வோடு கவனமாக இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. கடவுளை நம்பிடுங்க, எப்போவுமே வணங்கி வெளியே செல்லுங்க. சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு தானம் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு வரக்கூடியது வந்து விலகி போகும். இதெல்லாம் சேஃபாக இருந்தீங்கன்னா மிதுனத்தை இந்த மார்ச் மாதத்தை அழகாக கடந்து வரலாம். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கல்யாண பேச்சுகள் கூட இந்த மாதம் நீங்கள் பேசுகிறதா இருந்தீங்கன்னா பிஃபோர் 14th வந்து பேசுறது கொஞ்சம் சேஃப், ஏன்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய ஃபேவரபிள்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. மெயினாக வந்து செவ்வாய் 7-8 ஸ்தானங்கள் இருக்கும்போது கல்யாண பேச்சு எடுத்தாலே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் அமைதியாக எதிர்மறையாக யாராவது பேசினாலும் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை சில கெட்ட நேரத்தில் நம்ம செய்கிறத விட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணோம்னா அது காலத்துடைய சூழ்நிலை தானவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம், யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்குது ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த ஒரு மாதம் தானே, அடுத்த மாதங்களில் கோள்கள் மாறிடும், மெயினாக மாத கோள்கள்லாம் குயிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மிதுன ராசிக்கு நான் சொல்கிற அட்வைஸ் அண்ட் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜிக்கலாக அந்த பிளானட் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பர்த் சார்ட்டில் யோகமான நேரமாக இருந்தால் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். வீக்கர் சைடில் உங்களுக்கு தசா ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க, முக்கிய முடிவு எடுக்க போகிறீங்க, முக்கியமான வாழ்க்கையில் வந்து தேவையான டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா யோசித்து ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. கடகம் ராசி, கடகம் ராசி மார்ச் மாத பலன்கள். கடகமை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள் வந்து இந்த சந்திரன். இந்த கடகத்துக்கு கிரக நிலைகள் மார்ச் மாதத்தில் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபெப்ரவரி பார்க்கும்போது அவ்வளோ ஃபேவராக இல்லை. ஸோ மார்ச்சில் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது மாற்றங்கள் நடக்குமான்னு சொல்லிட்டு. மெயினாக நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கரியர் பிளான் எடுத்துப்போம். செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து 22nd மார்ச்சில் சனியோடு இணையிற ஒரு காலம். ஸோ கடகமுக்கு நேர் எதிர்நிலை அதாவது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் 7th ஹவுஸில் சனி செவ்வாய் குரு இது ஒன்றா இணையப்போகுது மார்ச் மாதத்தில். 22nd செவ்வாயும் சனியும் இணையும். அப்போ லார்ட் ஆஃப் 10 உங்களுடைய கரியர் பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். உங்களோட 7th ஹவுஸ் லார்ட் வந்து சனி. சனியும் செவ்வாயும் இணையிற காலம் வந்து உங்களுக்கு 22nd மார்ச். அகெயின் 30th மார்ச்சில் குரு அந்த இடத்துல இணைவார். குரு வந்து லார்ட் ஆஃப் 9, 9 குடையவன் 10 குடையவன். இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு குரு செவ்வாய் சனி இந்த மாத கடைசியில் இணையும் பொழுது சில முக்கிய மாற்றங்கள் உங்கள் கரியர் ரிலேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம இந்த மந்த் எடுத்துக்கலாம். சுக்கரனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது, மந்தோட பிகினிங் மேஷத்தில் 10th வந்து சுக்கரன், 10th சுக்கரன் கடகத்துக்கு வந்தால் சுகபோகங்கள் தருவார் சுக்கரன் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சுகபோகங்கள் என்ன தருவார், உங்களுக்கு தேவையான வாகன வசதிகளை கொடுப்பார், உங்களுக்கு தேவையான வீடு கிரகப்பிரவேசம், அல்லது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க ஆசைப்பட்றீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார், ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க நினைக்கிறீங்க அதை விற்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். வெஹிக்கிள் ரொம்ப நாளாக பழுதாக இருக்குது, ஒரு வெஹிக்கிள் வந்து ரொம்ப ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குது, தேவையில்லாதவங்களுக்கு செலவு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அதை மாற்றக்கூடிய ஒரு பலனையும் இந்த சுக்கரன் கொடுக்கும். இதெல்லாம் வந்து கடகமுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது அடுத்த மூவ்மெண்ட் சுக்கரன் 28th மார்ச்சில் மூவ் பண்ணும்பொழுதும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹவுஸ் ஆஃப் 11 வரும்பொழுது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ட்ரபுள் கொடுக்குற ஏரியா கிடையாது. ஸோ சுக்கரனால் இந்த மாதம் முழுக்க சுப செலவுகள், மன மகிழ்ச்சி, சந்தோஷமான சூழ்நிலையில் உண்டு பண்ணுவார் சுக்கரன். இது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. செவ்வாய் வந்து 22nd தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் எடுக்கும். மெயினாக வந்து கரியரில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், பிஸ்னஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆர் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸை வந்து டீல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துறது, ஓவர்சி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கிறதுனா 22nd மார்ச்சில் தான் அந்த பலன்களை கொடுக்கும். குரு இணையும் பொழுது அதெல்லாம் சுபமாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ராஜயோகமாக இருந்தாலும் கூட இந்த சனி செவ்வாய்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஏற்கனவே பேசிக்காக சனி வந்து ஒரு பேட் பிளானட்டாகவும் நெகட்டிவ் பிளானட்டாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டாலும் கூட செவ்வாய் இணையும் பொழுது அதோடைய ஃபோர்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த இடத்துல குரு இணையன ஒன்று என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சுபமான ஒரு பிளான்ட் அதாவது ஒரு பாசிட்டிவ் பிளானட் எப்போவுமே நெகட்டிவ் பிளானட்டோட இணையும் பொழுது நெகட்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கடகமுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சூரியன் உங்களுக்கு 1st ஆஃப் மார்ச் 14th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th இடத்துல உள்ள சூரியன் 14th ஆஃப் மார்ச்லேருந்து 9th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடும். 9th தனாதிபதி சென்றால் அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பிளான் வந்து சூரியன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கடகமில் பிறந்தவங்க பெரும்பாலோர் அரசு சார்ந்த துறை அல்லது அரசு மூலியமான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பலன் உண்டு.
இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்துல போனால் இந்த சூரியனால் என்ன ஆதாயங்கள் கிடைக்கும், இன்கம் வைஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா ரைஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து சூரியனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தூரதேச கல்வி வேறு நாடுகளில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் மேரேஜ் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், இது மேரேஜ் ஏதாவது பாசிபிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டால் சுக்கரன் ரொம்ப வலுவாக இருக்கார். குரு வந்து 30th of March வந்து ஏழாம் இடத்துல வரும்பொழுது சுபகாரிய பேச்சுகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி பேசும்பொழுது அது நல்லபடியாக முடியும். முதல்ல சில எதிர்ப்புகள் வரலாம், ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நேராக விழும், அதுக்கு பிறகு அது சமாதானத்தில் போய் முடியும். அந்த அளவுக்கு வந்து சுபமான காரியங்கள் நடக்கும். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றங்கள் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கூட்டு கிரக யோகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகத்துடைய தனிப்பட்ட சக்தி கிடையாது. 3 planets கன்ஜெக்ஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் எனர்ஜிஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஒரு ஃபார்மில் தான் ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு சுபமான யோகங்களை நடக்கக்கூடிய பலன்கள் கடகத்துக்கு உண்டு. கடகம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் இல்லைனா பார்டர் ஆஃப் த மந்த், அப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மாற்றங்களை கரியர் வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அது 20-60 வரை எந்த வயதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டில் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, யோகங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். lifehoroscope.in வேணால் பயன்படுத்துங்க. உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதுலேயும் நீங்கள் வியூ பண்ணி உங்கள் சார்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இதான் என்னுடைய வந்து கிளியரான எக்ஸ்பிளனேஷன் அபவுட் கடகம். ஸோ மார்ச் மாதம் முக்கிய மாற்றங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக நீங்கள் கருதலாம். சிம்மராசி, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிம்மம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த மந்தோட பிகினிங்கில் கும்பமில் 14th of March இந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக 8th house மூவ் பண்ணும். ஸோ முதல் பாதி இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பார்வை முழுக்க இருக்குது. இந்த சூரியனுடைய எனர்ஜி சூரியனுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பலம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ராசிக்கு 6th இடத்துல அதாவது நீங்கள் சிம்மத்தை லக்னமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், சிம்ம லக்னத்துக்கும் இது பொருந்தும். உங்களுடைய ராசி லக்னம்க்கு 6th இடத்துல செவ்வாய் சனி குரு 3 கிரகங்கள் சந்திப்பு இந்த மாதத்துடைய இறுதியில் நடக்கும். குறிப்பாக 22nd of March செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையும். 30th of March குரு செவ்வாய் சனி 3 கோள்கள் ஒன்றா இணையும். 6th இடத்துல கோள்கள் சந்திப்பு உங்களுக்கு வந்து ஆதாயத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி. அதுலேயும் குறிப்பாக சூரியன் 8th உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்ற சுபகோள்கள் அதாவது உங்களுக்கு ஃபேவரபிள் பிளானட்ஸ் 6th உங்களுடைய ராசிநாதன் 8th house இருக்கிறது அவ்வளோ ஒரு ஃபேவரபிள் மந்தாக நமக்கு இருக்காது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் மார்ச்சில் வந்து முதல் பகுதியை விட 2nd பகுதியை கொஞ்சம் கேரட்டு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். முக்கிய மாற்றங்களை தவிர்க்கிறது நல்லது. புதனுடைய பார்வை முழுக்க இருக்குது, மாதம் முழுக்க இருக்குது. புதன் 10th தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபினான்ஷியல் மூவ்ஸ் இதெல்லாம் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் 10th தேதிக்கு பிறகு கொஞ்சம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும். சுக்கரன் மட்டும்தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்கும். 9th மாதத்துடைய பிகினிங்கில் சுக்கரன் துவங்கும். 28th தேதி மார்ச் மாதத்தில் சுக்கரன் உங்களுக்கு 10th house மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். 10th சுக்கரன் வரும்போது மாலவே யோகம்னு ஒரு யோகம் உண்டு. கரியர் வைஸ் வந்து இந்த மாத கடைசியில் சில போராட்டங்களுக்கு பிறகு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6-8 இருக்கக்கூடிய கோள்கள் நிறைய பேட்டில் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான செயல்கள் எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். குடும்ப உறுப்பினர் கூட சில பேர் ஒத்துப்போக மாட்டாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் கூட உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபிள் சில நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கோபத்தை எவ்வளோக்கும் ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணுங்கள். சில விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி வேகமாக நடக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. நடக்கும் பொழுது தான் நடக்கிற விஷயங்கள் தானாக நடக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா சிம்மத்துக்கு அதிகப்படியான சோதனை இந்த மார்ச் மாதம் கொடுக்கும். எந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணாலும் அதை தப்புன்ற மாதிரி கொண்டு வர மாதிரி வந்துடும். சீனியர்ஸோட மோதல்கள்லாம் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அன்வான்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப் பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக விலகி போயிடுறது நல்லது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முக்கிய முடிவுகளும் இந்த மாதத்தை எடுக்கிறது அவ்வளோ ஃபேவராக இல்லை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் 1 வந்து மாதத்துடைய 1st half வரைக்கும் இருக்கும். ஸோ 14th அதாவது 14th of March எந்த ஒரு மேஜர் டிசிஷன் உங்களுடைய கல்வி உங்களுடைய எதிர்கால கல்வி அல்லது உங்களுடைய எஜுகேஷனை வந்து கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் எடுக்க போகிறீங்க உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுக்க போகிறீங்கன்னா அது பிஃபோராக எடுக்கிறது பெட்டர். உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒருவேளை சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். எடுத்த முடிவையை கூட சில பேர் மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவாங்க.
அதனால் பிஃபோராக எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது சிம்மத்துக்கு மெயினாக குரு ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது, இது வரைக்கும் அஞ்சில் இருந்த குரு சுபமான பார்வையை பதிச்சார், இப்போ ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது சில பொருளாதார விரயங்களையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு சிலருக்கு கடன்கள் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், இதெல்லாம் கூட நெருக்கடிகளாக வரும், இதெல்லாமும் சிம்மத்துக்கு உண்டு. இந்த மாதம் பேங்க் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துல செவ்வாயோட இணையிறதுனால பேங்க் லோன் அதிகாரிகள் மூலமா உங்களுக்கு வந்து வங்கிகளிலிருந்து பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. சுக்கரனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக என்ன எதிர்பார்ப்பு இருந்தாலும் கடன் மூலிமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது உறவுகள் நண்பர்கள் மூலிமாவும் கிடைக்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ரொம்ப கிளியராக, இந்த மாதத்தில் முதல்ல உங்களோட மைண்டை கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க. கண்ட்ரோல்டாக ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப சேஃப். எந்த வகையிலையும் ரொம்ப அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியராக இருக்கலாம், ஆர் உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களுடைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் டீலிங்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு ஸ்லோ மூவ் அது வந்து ரொம்ப சேஃப். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணால் எந்த வகையிலையும் ட்ரபுள் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் சேஃபாக கடந்து வரலாம். ஆறாம் இடத்துல உள்ள கோள்களுடைய சந்திப்பினால் அன்வான்டாக சில பேருக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சில பேட் டைமை நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணால் நமக்கு நல்ல விஷயங்கள் தானாக பிற்காலத்தில் வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு கோபம் எமோஷனில் ஏதாவது ஒரு பண்ண வருது அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சிம்மம் ஓவராலாக அந்த மார்ச் மாதத்தில் சில அன்ஃபேவரபிள்ஸும் சில விஷயங்களை ஃபோர்ஸ் டூ வேறு வழியில் பண்ணிதாகணுன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படலாம். தள்ளப்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையை இழக்காமல், நிதானத்தை இழக்காமல் கூலாக நீங்கள் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுங்கள். அடுத்த மாதம் இதே மாதிரி நிச்சயமாக இருக்காது. கன்னிராசி, மார்ச் மாதத்தில் கன்னிராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குது? கன்னிராசி அதிகமான கஷ்டங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதத்தை பொறுத்துக்கு ஏதாவது டிரான்சிட்ஸ் இருக்கா, ஃபேவரபிள்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சுக்கரன் வந்து மந்தோட பிகினிங்கில் 8th house ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 8th வந்து சுக்கரன், இது ரொம்ப ஃபேவரான இடமானு கேட்டிங்கன்னா, சுக்கரனுடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்குது. தனஸ்தானத்தை சுக்கரன் பார்த்தால் தன வரவு உண்டு, ஆனால் அது 8th இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சில சிரமங்களுக்கு பிறகு அந்த தனவரவு உண்டு அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். புதன் வந்து மந்தோட பிகினிங்கில் 6th வீடு, 6th ஹவுஸில் புதன், 8th ஹவுஸில் சுக்கரன். கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேவரான மந்தாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், யூனிட் ஃபைட் ஃபார் யர் லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். கரியரில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு 6th புதன் இருக்கிறதுனால நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் பெருசாக கிளிக் ஆகாத மாதிரி தெரியும். இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்ற ஒரு பிளான்டுடைய மூமெண்ட்ஸை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பொறுமையை இழக்க வேண்டாம். இந்த மாதத்தில் வந்து கன்ஜக்ஷன்ஸ் நிறைய விதத்தில் நடக்கப்போகுது. மெயினாக 5th ஹவுஸில் சாட்டர்ன், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், குரு, செவ்வாய், சனி மூன்று கிரகங்களுடைய இணைவு 5th இடத்துல. 22ஆம் தேதி செவ்வாயும் சனியும் இணையும். 30ஆம் தேதி குரு, செவ்வாய், சனி மூன்று கோள்கள் ஒன்றா இணையும். இந்த கன்ஜக்ஷன்ஸ் 5ஆம் இடத்துல நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, குரு 5ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேவரான பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் செவ்வாய் அப்படி எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அல்லது அஷ்டமாதிபதி அல்லது உங்களுக்கு ரோகாதிபதி அல்லது உங்களுக்கு வந்து சகாயங்கள் கொடுக்காத ஒரு கிரகம் அல்லது அன்ஃபேவரபிள் பிளானட், ஒரு ராசி லக்னத்துக்கு டோட்டல் அன்ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலுமே செவ்வாய் தான் அன்ஃபேவரபிள் பிளானட். இந்த கிரகத்துடைய உச்சம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரான ஒரு பலன் கிடையாது. அன்லஸ் இது என்னென்னா, சில பேருக்கு சொத்துக்களில் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம், பாகப்பிரிவினைகள் கூட வரலாம். இது வந்து யாரெல்லாம் அந்த முயற்சி இருக்காங்களோ அவங்கள பொறுத்து. உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் கன்ஜக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அந்த நெகட்டிவ் கன்ஜக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. lifehoroscope.in நான் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களை பர்த் சார்ட்டை எடுத்து முதல்ல கம்பேர் பண்ணுங்கள், ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதில் உள்ள கிரக நிலைகள் எப்படி இருக்குது, பிளானட் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ மூவ் பண்ணுற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நீங்கள் கம்பேர் பண்ண தான் உங்களுக்கு அது புரியும். மெயினாக உங்கள் லக்னத்தை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கணும். பர்த் சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லக்னம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அசனட், அதாவது இந்த உங்கள் லக்னாப்படியும் உங்களுக்கு பிளான்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டான்ஸ் எல்லாம் பலன் கொடுக்கும். ஸோ ஓவரால் வியூ என்னென்னா, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தேர் மேபி சம் மோர் டிலே, இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் கால நீட்டிப்பு நடக்கலாம், அப்ஸ்டக்கல்ஸ் கூட வரலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சில பேருக்கு சில குழப்பங்கள் கூட வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸோடைய அட்வைஸை கேட்டு இந்த மாதத்தில் முடிவெடுக்கிறது நல்லது. நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டோ இல்லை உங்களுடைய மற்ற கலீக்ஸோ இல்லை வந்து உங்களுடைய ஃபேவரபிள்ஸ் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த துறையை சார்ந்த அனுபவசாலிகளை கேட்டு எந்த கோர்ஸ் பண்ணால் எக்ஸலண்ட்டாக ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை தேர்வு செஞ்சு பண்ணால் ரொம்ப நல்லது. இதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ்.
ஏன்னா நாம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை இப்போ செய்வோம் அப்போ பிடிக்கலன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணுறது. கன்னியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்களை பண்ணும்பொழுது அதை இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு படிக்கிறதுக்கு போகிறதோ திரும்ப அதை வந்து பேக் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லது. ஓவராலாக நான் இந்த மந்த்தை வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்னி மேரேஜாக இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட ட்ராவலாக இருக்கட்டும், உங்களுடைய முக்கிய முடிவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியர் சேஞ்ச், உங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், உங்களுடைய பேங்க் லோன், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ சேல்ஸ், எந்த விஷயமா இருந்தாலும் தேர் மேபி சம் டிலேஸ் ஆர் ஆப்ஸ்டக்கல்ஸ், இதை ஃபேஸ் பண்ணி தான் வர வேண்டி வரும். ஒரு சிலருக்கு 8ல் சுக்கிரன் 6ல் புதன் இருக்கும்போது தேவையற்ற, அதாவது ஒரு அடிப்படை எதிர்பார்ப்புகளில் கூட ஒரு சிலருக்கு சில கால நீட்டிப்பு நடக்கலாம், சில அவமானங்கள் கூட நடக்கலாம், இல்லை போராடி ஒரு விஷயத்தை அடையிற மாதிரியும் வரலாம். அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. கிவ் அப் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் வந்து வாழ்ந்துதான் ஆகணும். வி நீட் டு ஃபேஸ். நம்ம வாழ்க்கையில் எதையும் நினச்சி பின்னோக்கி போக முடியாது, அதை நம்ம ஓடி ஒழியவும் முடியாது. அதை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பிளான்ஸ் வந்து அன்ஃபேவரபுளாக தான் இருக்கும், சம்டைம்ஸ் பிளான்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். அதை நினச்சி பயப்படுறதை விட அது எப்படி டீல் பண்ணுறதை நீங்களே சுயமாக சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஸோ கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கன்னி மார்ச் மாதம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பொறுமை இழக்காமல் இருப்பது நல்லது. சகிப்புத்தன்மையை வளர்ப்பதும் இன்னும் நல்லது. இன்னும் சொல்லப்போனால் மனம் தளராமல், இது நடக்கலையேன்னு சொல்லி தன்னைத்தானே நெகட்டிவாக நினைக்காமல், ஃபெடப் ஆகாமல், கிவ் அப் பண்ணாமல், இன்னும் யூ கேன் ஃபைட் ஃபார் யுவர் லைஃப். அதுதான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு தேவையான ஒரு பலன். ராசி மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? துலாம் ராசிநாதன் சுக்கரன் இந்த மந்தோட பிகினிங்கில் சுக்கரன் உங்களுடைய 7th ஹவுஸ்லேருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும், எந்த விஷயத்தை செய்ய போன்றதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது வந்து துலாமுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இதே மாதத்தில் துலாமை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ 5ஆம் பாவத்தில் அதாவது உங்களுடைய 5th ஹவுஸில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடையும் போது ரெட்ரோகிரேட்லேருந்து டைரக்ட் பண்ணிக்குவார். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்டில் உள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த புதன். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதாவது லார்ட் ஆஃப் 9. இந்த லார்ட் ஆஃப் 9ங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன். ஃபார்ச்சூன் எல்லாம் கொண்டு வருவார் புதன். மெயினாக உங்களுடைய எஜுகேஷன் மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் மந்த். தே கேன் மேக் அ கிளியர் டிசிஷன், என்ன பண்ணலாம், என்ன செய்ய போகிறோம், என்ன முடிவு எடுக்க போகிறோம், ஃபியூச்சர் பிளான் என்ன, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுடைய நாலேஜில் எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, குரு செவ்வாய் சனி இந்த 3 கிரகங்கள் ஒன்றா வந்து சந்திக்க பொழுது அது வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துல, அதாவது துலாமுக்கு 4th ஹவுஸ், ஏற்கனவே சனி அங்கே வரும்பொழுது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. பட் லார்ட் ஆஃப் 4 இன் 4, 4 கூடியவன் 4ஆம் இடத்தில் சனியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் ஒரு யோகம் இருக்குது, சசமகா யோகம். அந்த யோகத்தோட செவ்வாய் இணையுது. செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் 2 அண்ட் 7, 2 கதிபன் 7 கதிபன் செவ்வாய் வந்து சனியோட இணையிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். 2ம் 7ம் இணைந்து சனியோட இணையும் பொழுது ராஜயோகத்தை உண்டு செய்யும். அங்கே குருவும் இணையும் பொழுது சகாயங்களை தரும். ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். 28ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்துடும். 30ஆம் தேதி குரு வந்து 4ஆம் இடத்துல இணையும். ஸோ இந்த கோள்களுடைய இணைவெல்லாம் நம்ம கணிக்கும் பொழுது ஹெல்த் வைஸ் ஒரு சின்ன கேர் இருந்தால் நல்லது, பெரிய பிரச்சனை இல்லை. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லது. அர்த்தாஷ்டமம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்தில் பாதி தான் அர்த்தாஷ்டமம். ஸோ அஷ்டமம்னா எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்குதோ அதில் பாதியை வந்து இந்த 4ஆம் இடத்துல சனி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நல்லது. வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருந்தீங்கன்னா, ரொம்ப சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாத்ரூமில் குளிக்கும் பொழுது, வெளியில் படியேறும் பொழுது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சனி செவ்வாயெல்லாம் சேரும் பொழுது சில பேருக்கு எதிர்பாராமல் தவறி விழக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டு செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேஃப். இது வந்து வயசில் மொத்தவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, கரியர் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குன்னா, இதே சனி செவ்வாய் சப்போஸ் ஏஜ் ஃப்ரம் 20 to 60 எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே சனியும் செவ்வாயும் இணையும் பொழுது கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். ஃபைட் ஃபார் யுவர் லைஃப் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு எதிர்த்து நின்று போட்டி பந்தயங்களை சந்தித்து அதை ஆற்றலோடு வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் வரும். ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றா இணையும் பொழுது அந்த கிரகத்துடைய பவர் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபைட்டிங் எனர்ஜியை கொடுக்கும். அந்த ஃபைட்டிங் எனர்ஜிங்கிறது லைஃபுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவையாக இருக்கும், அதை நினச்சி நம்ம வந்து போராடிக்கிட்டே இருப்போம். இப்போ கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமான்னு வி வில் ஃபைட் விதின். நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருப்போம், எப்போ நம்ம அடைய போகிறோம், எப்போ நம்ம அதை ரீச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பலன் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உண்டு. குருவும் இணையும் பொழுது, அதாவது
28th சுக்கிரன் வந்து 8th இடத்துல போகும். 30th ஆஃப் மார்ச்ல குருவும் ஒன்னா இணைய போடுது. இந்த இணைவு எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஃபைட்டை வந்து சுபமா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இனிஷியலா தேர் மேபி சம் அப்டக்கல், தேவையில்லாத சில எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஆனா அந்த போராட்டத்தை தொடர்ந்து நீங்க செய்யும் போது செய்யவும் விடும், அது இறுதி முடிவு சுபமாக நடக்கும். இதுதான் துலாமுக்கு மெயினா. ஸோ கெரியர், எஜுகேஷன், அடுத்து வந்து லைஃப் பார்ட்னர், மேரேஜ் லைஃப். செவ்வாயும் சனியும் இணையும் பொழுது கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? செவ்வாய் உச்சம் பெறும், உச்சம் பெற்ற செவ்வாயால் ஏதாவது பலன்கள் உண்டா? அந்த பலன்களால் ஏதாவது உங்களுக்கு வந்து பலன் சுபமாக நடக்குமா? அந்த பலன்களால் ஏதாவது நன்மைகள் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக நடக்கும். திருமண பேச்சுக்கள் சுபமாக இந்த மாத இறுதியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனுடைய பார்வையும் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணையை அடைய ஒரு யோகத்தை தருவார். சூரியன் வந்து 6th இடத்த டிரான்சிட் எடுக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்தில் சூரியன் அந்த டிரான்சிட் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஃபேவர் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் 11 & 6 பாதகாதிபதியாகவும் அந்த சூரியன் எடுத்துக்கலாம், லாபாதிபதியாகவும் எடுத்துக்கலாம். அது 6th இடத்த போகும்பொழுது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த சூரியன் ரொம்ப உதவி செய்யும். அரசு சார்ந்த உதவிகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் உதவிகள் கிடைக்கும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. மெயினாக கரியர் வைஸ், எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓவர்சி விசா, ஓவர்சி ட்ராவல், ஓவர்சியில் வந்து கிரீன் கார்டு, இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் சில டிலேஸ் இருக்கலாம், அதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ குரு வந்து நான் எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கேன், இந்த 30th வந்து மகரம் போகிறாருன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி இது பாசிபிள்? குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ட்ரான்சிட் நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த முறை நடக்கிறது வந்து அதிசாரம், அதுதான் அட்வான்ஸ் ட்ரான்சிட். சம்டைம்ஸ் பிளானட்ஸ் வந்து அட்வான்ஸாக ட்ரான்சிட் எடுக்கும், மறுபடியும் ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி வரும், மறுபடியும் டைரக்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து அட்வான்ஸ் ட்ரான்சிட். அந்த மாதிரி இந்த குரு இந்த மாதத்தில் நடக்க போடுது. ஸோ துலாம் ஓவரால் வியூ இந்த மார்ச் மாதத்தில் என்னென்னா, தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தானாலும் யூ கேன் ஃபைட் ஃபார் தட். சில விஷயங்கள் கொஞ்சம் டிலேஸ், ஆப்ஸ்டக்கல்ஸ், ஏதாவது எதிர்மறையாக சிந்தனைகள் கொடுத்தாலும் கீப் கோயிங். ஏன்னா இந்த மாத இறுதியில் அது வந்து குட் ரிசல்ட்ஸை டெஃபினட்டாக கொடுக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். பெஸ்ட் விஷஸ். விருச்சிகம் ராசி மார்ச் மாத பலன்கள். விருச்சிகம் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிள் சைடில் தான் இருக்குது விருச்சிகம்க்கு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சனியுடைய டிரான்சிட் ரொம்ப ஃபேவரான ஒரு இடம். சகாயஸ்தானத்தில் சனி, 4th இடத்துல புதன், சூரியன் இந்த மந்தில். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக மார்ச் மாதத்தை எடுத்துக்கலாம். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஹைலி ஃபேவரபிள், செகண்ட் ஆஃப் உங்களுக்கு சூரியன் 5th இடத்துல போகிறதுனால அன்ஃபேவரபிள் நம்ம சொல்ல முடியாது. குரு 2nd இடத்துலேருந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ் பீப்புள் யாராக இருந்தாலுமே, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, பெரிய பிஸ்னஸ் டீல் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். கெரியர் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் இந்த மாதத்தில் நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். 6th இடத்த சுக்கிரன் மாதத்தை துவங்குறார். 6th இடத்த சுக்கிரன் மாதத்தை துவங்குறதுனால பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஸ்பவுஸ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய கணவன் மனைவி உறவு அல்லது உங்களுடைய காதல் உறவு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 6th சுக்கிரன் இருந்தால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. குரு 22nd ஆஃப் மார்ச்ல செவ்வாயும் சனியும் 3rd இடத்துல இணையும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3rd இடத்துல உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற செவ்வாய் சகோதரர்களுக்கு அல்லது சகோதரிகள் மூலியமாக ஆதாயங்களை கொடுப்பார். உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மாதத்தை நீங்கள் பிகின் பண்ணலாம், அல்லது இந்த மாதத்தை எண்ட் பண்ணலாம், இந்த மாதத்தை நீங்கள் கேரி பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு மந்தாக இதை நம்ம பார்க்க முடியும். இந்த குரு 3rd இடத்துல போகும்பொழுது ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன்னா 3rd ஹவுஸில் குரு போகும்போது சில பேர் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறாங்க, அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். சுக்கரன் நல்ல மூவ்மெண்ட் எப்போனா 28th ஆஃப் மார்ச்சில் சுக்கரன் 7th இடத்துல வந்துடுவார். ஸோ இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். தேவையில்லாத குடும்பத்தில் உள்ள அன்வான்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. மெயினாக ஸ்கார்பியன்ஸ்க்கு வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கக்கூடிய குணங்கள் உண்டு. பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க வந்து வெடிச்சிடுறாங்க. அவங்களால வந்து 28 days தான் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியும், அதை வந்து பேர் பண்ண முடியும், அதை வந்து பொறுத்துக்க முடியும்னாலும் கூட அந்த 2 days ஃபுல்லாக அவங்க வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீச்சம் பெற்ற ஒரு ராசி தான் அந்த ராசி, அதாவது சந்திரன் வந்து நீச்சம் பெறக்கூடிய ராசி. எவ்வளோதான் பொறுமையாக தான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்களால அதை வந்து பொறுத்துக்க முடியாத போது. ஸோ ஸ்கார்பியன்ஸ் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரிடே பேலன்ஸ் யுவர் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கிறதும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய உணர்ச்சிகளால், தன்னுடைய உணர்வுகளால் நிறைய வீழ்ச்சி அடையதும் இந்த உணர்வுகளால் தான். இதை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சேஃப். 2nd நான் சொல்கிறது, லக்னமும் நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பர்த் சார்ட்டுடைய கால்குலேஷனும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் போய் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள், இந்த கன்ஜக்ஷன்ஸ் உங்கள் பர்த் சார்ட்லேயும் இருக்கா, அதில் என்ன லக்னம் இருக்குது, அந்த லக்னத்துடன் என்ன பலன் என்ன, அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ப்ரிடிக்ஷனை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அது புரியும்.
ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம்க்கு நிறைய விஷயங்கள் ஃபேவராக இருக்குது. ஒன்லி ஒன் திங், பர்சனல் லைஃப் ஆர் மேரேஜ், திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுக்களை மட்டும் இந்த மாதம் யோசித்து செய்வது நல்லது. அதை தவிர கரியர், கரியர் சேஞ்ச், எஜுகேஷன், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், உங்களுடைய ஓவர்சீஸ் ட்ராவல், உங்களுடைய பையிங்ஸ், பையிங் கெப்பாசிட்டி, நீங்கள் ஏதாவது வாங்க ஆசைப்பட்றீங்க. மெயினாக வந்து செவ்வாய் உச்சம் பெறும் பொழுதுலாம் நிறைய பேருக்கு வந்து தொழில் வாழ்க்கையை கொடுக்கும், அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் கொடுக்கும். சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியை தானாகவே வந்து அமையும். சொத்துக்கள் பாகப்பிரிவுகளில் சொத்துக்கள்லாம் பங்கு வந்து சேரக்கூடிய யோகங்கள் உண்டு. இது வரைக்கும் உதவியே செய்யாத சகோதரர்கள் கூட இந்த முறை உதவி செய்யக்கூடிய பலன்கள் உண்டு. இந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிள்ஸ் நிறைந்த ஒரு மாதம் தான் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதம் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் ஆர் ஹைலி சப்போர்ட்டிங். ஒன்லி திங், பர்சனல் லைஃப்பில் மட்டும் ஒரு விஷயங்களில் அதிக ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா என்னென்னா, லாஸ்ட் மந்த் நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்தேன், அதில் வந்து லக்கி சிம்பிள்ஸ் அண்ட் லக்கி சான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் கொஞ்சம் விருச்சிக்கு மிஸ் ஆகிருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரபிள்ஸ் என்னென்னா, என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தால் லக் இருக்குன்னா, கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட் ரிலேட்டட் ஷேட்ஸ், ரெட், ஆரஞ்ச், ப்ரௌன், இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். எல்லோ அண்ட் அவங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட பொருட்கள்லாம் என்னென்னா, எலிஃபெண்ட், இந்த ட்ரங்க் வந்து மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு எலிஃபெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ரெண்டாவது ரன்னிங் ஹார்சஸ், இந்த ஹார்சஸில் வந்து மல்டிபிள் ஆஃப், அதாவது 7, 8, 9 இந்த மாதிரி கவுண்டில் உள்ள ஹார்சஸ்லாம் ரொம்ப லக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்கார்பியன்ஸ் எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து கடல் நிலை, அதாவது நீர்நிலைகளில் வந்து இந்த சீ ஃபுட்ஸ் வந்து நிறைய அவங்க தானம் பண்ண, அதாவது சீ ஃபுட்ஸ்னால் கடல் வாழ் பிராணிகளுக்கு வந்து நிறைய தானம் பண்ணும்பொழுதும் அந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து லக் அண்ட் ஃபேவரபிள்ஸை பற்றி நான் சொல்கிறது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய பணப்புழக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. பிக் டீல்ஸ், பெரிய பெரிய டீல்லாம் நடக்கிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடையவங்க தான் அதிகமாக ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய வீரர்களாக வராங்க. தன்னுடைய உடலால் இந்த உலகத்தை வந்து ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னா அதுக்கு வந்து உடல் வலு வேணும், அதுக்கு திறமை வேணும், முயற்சி வேணும். இதெல்லாமும் ஸ்கார்பியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. ஸோ ஓவரால் வியூவில் நம்ம பார்க்கும்பொழுது விருச்சிகம் மார்ச் மாதம் ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸோட ஒரு விஷயத்தை இறங்கி செய்து வென்று முடிக்க முடியும். அந்த அளவுக்கு யோகம் நிறைந்த ஒரு மாதம் இந்த ஸ்கார்பியனுக்கு மார்ச் மாதம். தனுசு ராசி மார்ச் மாத பலன்கள். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதத்தில்? ஏன்னா ஜென்ம சனி விலகி சனியுடைய இந்த டிரான்சிட் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய முதல் வீடு, அதாவது தனுசுலேயே செவ்வாயும் குருவும் ஒன்றா இணைகிற ஒரு வீடாக இருக்கும். இந்த தனுசில் 22nd of March சனி செவ்வாய் ஒன்றா இணைந்து இரண்டாம் இடத்துல, உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையும். அப்போ உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு வந்து என்னென்ன முயற்சிகள், உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய கரியர், என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் இந்த செவ்வாயும் சனியும் இணையும் காலம் ஒரு யோகத்தை தரும். குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேதுவோடு இருக்கும். இந்த குருவும் 30th of March செவ்வாய் சனியோட ஒன்றா இணையக்கூடிய ஒரு நேரம். ஸோ ஆல்மோஸ்ட் தனுசை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் முக்கிய மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கங்க, உங்கள் லக்னம் என்ன, அதுக்கு பிறகு உங்கள் ஜனனக்கால ஜாதகம்ல என்ன தசாபக்தி நடக்குதுன்றதை கம்பேர் பண்ணால் கிளியராக புரியும். சரி, குரு உங்களுடைய சார்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேதுவோடு இருக்கிறது உங்கள் பர்த் சார்ட்டில் எப்படி இருக்காருன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். lifehoroscope.in இந்த சைட் நான் நிறைய முறை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குதுங்க கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த மாதத்தில் புதன் வக்ரம் நிவர்த்தி அடையுது. அதாவது 10ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் வக்ர நிவர்த்தி. வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய புதன் கரியருக்கு மெயினாக ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கும். ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புதனுடைய ஒரு நேரம், புதனுடைய ஒரு யோகமும் உங்களுக்கு ஒரு பெட்டராக இந்த மாதத்தில் நிச்சயமாக அமையப்போகுது. சுக்ரன் உங்களுக்கு வந்து பெரிய அன்ஃபேவரபிள், அதாவது ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் கூட மந்த்தோட பிகினிங்கில் 5th house, மந்த் அண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு 6th house. ஸோ இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இருந்ததோ அந்த இடையூறுகள் வந்து விலக்கி கொடுக்கும். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 9, அதுதான் உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன். சூரியனுடைய இந்த பொசிஷன் வந்து 4ஆம் இடத்துல, அதாவது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சூரியன் வரக்கூடியது. யோகாதிபதி, பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் வந்தால் சுகங்கள் தருவார். ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாங்க ஆசைப்பட்றீங்க, வெஹிக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, வீடு வாங்க ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி முயற்சிகளில் வந்து ஒரு ஃபேவரபிள்ஸாக பண்ணி கொடுக்கும். பேசிக்காக செவ்வாய் உச்சம் பெற்றாலே பூமி யோகத்தை தரும். பூமி வாங்குற ஐடியா உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இந்த செவ்வாய் உச்சம் பெற்றது கொடுக்கும். செவ்வாயுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து அந்த ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல விழும்.
இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த பாகப்பிரி சொத்துலேருந்து பாகப்பிரி உடையங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் தனுசை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த தடங்கல்கள், இதுவரை இருந்த இடைஞ்சல்கள், இதுவரைக்கும் இருந்த நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதத்தில் நிறைய முயற்சிகளுக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜாபில் மெயினாக கரியரில் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னும் ஜாப்லெஸ், இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாத கோள்களுடைய எனர்ஜி எஃபெக்ட் வந்து ஏதோ ஒரு மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டியாவது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, மெயினாக வந்து குரு வந்து செகண்ட் ஹவுஸில் டிரான்சிட் இருக்குது மந்தோட எண்டில், பட் செவ்வாய் வந்து லார்ட் ஆஃப் ஃபைவ், இந்த ஐந்தாம் பாவம் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், உங்களுடைய காலேஜ் லைஃப், இதெல்லாம் அந்த ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து ரொம்ப இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு செவ்வாயுடைய உச்சக்காலம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நிறைய டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். தனுசுக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், சில பேருக்கு விபத்தில் நடந்து அதனால் உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்துருக்கும், அதெல்லாம் கூட இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணக்கூடிய நேரம் வந்து நெருங்கிட்டுருக்கு, அந்த யோகமும் உண்டு. இதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்குறோம். ஓவராலாக நான் என்ன வியூ கொடுக்குறேன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான, ஒரு யோகமான, ஒரு சுபமான, கொஞ்சமாவது மாற்றங்களை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு மார்ச் மாதத்தில். ஸோ மார்ச் டெஃபினட்டாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான மன நெருக்கடிகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க போது, ரெண்டில் குரு வரதாக ஃபேமிலி, கல்யாண வாழ்க்கை, திருமண முயற்சிகள், அது சார்ந்த பலன்களுக்கெல்லாம் ஒரு சுபமான பேச்சுக்கள், அது சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முயற்சி வெற்றிகரமாக முடியறது, இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை இழுபறியாக இருக்குது, அதுலேயும் மூலா நட்சத்திரம் ரொம்ப வருஷமாக பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகளில் திருமணம் முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேசிக்காகவே சனி வந்து ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்தால் இந்த திருமண சுப பேச்சுக்கள்லாம் நிறைய கொடுப்பார், அது ஒரு யோகம் உண்டு, அந்த அளவுலேயும் இது ஒரு சுபமான பலனை டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ என்னுடைய வியூ, மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு சுப பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் ஒரு காலம், இடம் மாற்றங்களுக்கு ஒரு நல்ல காலம், வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மினிமம் கிரேட்லையாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுடைய தசாபத்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ், பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ், கன்ஜக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபேவர் சைடில் தான் இருக்கே தவிர அன்ஃபேவர் சைடில் இல்லை. வாழ்த்துக்கள். மகர ராசி மார்ச் மாத பலன்கள். மகரம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மெயினாக வந்து சாட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது, இதில் வந்து முதல் சுற்று இரண்டாம் சுற்று இந்த ஏழரை சனி பிரியும். இது செகண்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னா பன்னெண்டில் இருக்கிறது வந்து ஏழரை சனியோட ஃபஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ், இப்போ ஜென்மத்தில் உள்ள ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ். இந்த ஜென்ம சனி நிறைய பேருக்கு வந்து நன்மை தான் செய்யுது, தீமையை செய்கிறது கிடையாது. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டென்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், எப்படி புரிஞ்சிக்க போகிறோம், நமக்கு வந்து இது ரொம்ப ஃபேவராக இருக்குமான்ற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் அது உங்களை கெடுக்காது, அந்த பாதையில் வந்து நிறைய சவால்களையும் நிறைய நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக இட் கிவ் மோர் எக்ஸ்பீரியன்சஸ், அது மாதிரி தான் இருக்கும் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ மகரம் மாத பலன்களில் மார்ச் மாதத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல குரு, பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய், மந்தோட பிகினிங், பட் 22nd ஆஃப் மார்ச்சில் சனியும் செவ்வாயும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு காலம். இந்த மகரமில் தான் செவ்வாய் உச்சமடையும். செவ்வாய் எப்பெல்லாம் மகரமில் உச்சமடையுதோ, தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு மெயினாக கரியரில், பிஸ்னஸில், ஜாபில், அதுலேயும் இண்டஸ்ட்ரி நடத்தக்கூடிய தொழிற்சாலையில் நடத்தக்கூடியவங்களுக்கு, தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் டீல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளவங்க, பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ்க்கெலாம் ரொம்ப இது ஃபேவரான மந்த்தாக இருக்கும். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கரியர், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 22nd நிறைய விஷயங்கள் டர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். சுக்கரன் ரொம்ப ஃபேவரான மூமெண்ட்டில் இந்த மந்த் ஃபுல்லாக இருப்பார் உங்களுக்கு. ஏன்னா 4 and 5, 4 சுக்கரன், அதுக்கடுத்தது 5ஆம் இடத்துல சுக்கரனுடைய பெயர்ச்சி, ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபேவரான சைடில் தான் இருக்குது. ஸோ சுக்கரனால் உங்களுக்கு வந்து பாதக பலன்கள் வந்து இந்த மாதத்தில் கிடையாது, இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைட் தான். புதன் வக்ர நிவர்த்தி 10ஆம் தேதி தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், வருமானஸ்தானத்தில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் ஃப்ளோ, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடில் உங்களுக்கு இருக்க போகிறார் புதன். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட என்ன செய்ய போகிறோன்றதை தெளிவாக நிர்ணயித்து, தெளிவாக முடிவு செய்து ஒரு ஒரு கல்வியை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம், நல்ல யோகம் இந்த மாதம் உண்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பலன்கள் ஃபேவரான சைடில் இருக்குது, எல்லா ஏஜ் குரூப்பும் கொஞ்சம் ஃபேவரான சைடில் இருக்குது. மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு மெயினாக சூரியன் இரண்டாம் இடத்துலையும் 12ஆம் இடத்த செவ்வாயும் இருக்கிறதுனால ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் வேணும். அதுலேயும் குறிப்பாக வயதில் வந்து கொஞ்சம் மூத்தவங்களாக இருக்கிறாங்க, 60 தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை கண்டிப்பாக தேவை.
ரெண்டாவது சில பயணங்கள் கொடுக்கும், சில டிராவல் ஃபேவராகவும் இருக்கும், சொத்துக்கள் விற்க வாங்க கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்கும் மகரமை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது என்னென்னா, மகர ராசிக்கு அது லக்னமும் மகரமாக இருந்ததுன்னா ரொம்ப 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 ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை விட இந்த செகண்ட் ஹாஃபில், அதுவும் 22nd பிறகு கரியரில் வந்து ஒரு ஸ்ட்ராங் போல்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை அண்ட் பாசிட்டிவ். அது ரொம்ப ஃபேவராக இருக்குது. உங்களோட பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. பர்த் சார்ட்டில் சனி எவ்வளோ வலுவாக இருக்காருன்றத பாருங்கள். உங்கள் ராசியை தாண்டி உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, அதை பொறுத்து என்ன பலனை கொடுக்கணுன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெளிநாடு யோகம், வெளிநாடு பயணம், ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த் மார்ச் மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்டு. சொத்துக்கள் வாங்க விற்கவும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஒரு ஃபேமிலி லைஃப், கல்யாணம், திருமணம், இந்த மாதிரி சுப பேச்சுக்கள் நடக்கிறதுக்கு யோகம் உண்டா? 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரைக்கும் சில தடங்கள் இருக்கும். 22ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இந்த செவ்வாய் சனியோடு இணையும் பொழுது, செவ்வாய் பார்வை 7 விழும் பொழுது உறவுக்காரர்களால் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும், எதிர்த்தவர்களே சாதகமாகவும் மாறக்கூடிய யோகம் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக நடக்கும். சூரியன் புதன் வந்து உங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் ஒன்றா இணைந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஒன்றா இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு கல்வி யோகம், கல்வி சார்ந்த முயற்சிகள், அல்லது நீங்கள் வந்து ஓவர்சீஸில் போய் படிக்கணும், நான் இப்போ 30 இருக்கேன் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அந்த சான்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரான ஒரு மந்த்தாக நம்ம பார்க்கலாம். அல்மோஸ்ட் மகரம் 7 என்னென்ன விரயங்கள் கொடுத்ததோ, என்னென்ன உடல் உபாதைகள் கொடுத்ததோ, என்னென்ன சிரமங்கள் கொடுத்ததோ, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு பலனும் உண்டு. இது மகரத்துக்கு உண்டு. ஓரளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சில பேர் வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, புது வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் நடக்கக்கூடிய பலன்கள் உண்டு. சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், ஒரு வீடு வந்து மாற்றணும், ரொம்ப காலமாக இந்த வீடு மாற்றணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன் நடக்குமானா அந்த பலனும் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு ஒரு யோகம் உண்டு. ஸோ ஓவரால் வியூ என்னென்னா, மகரம் மார்ச் மாதம் ஒரு கான்ஃபிடென்ஸோட என்னென்ன பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் ஃபேவரான முடிகிற ஒரு சைடில் தான் இருக்குது. பெஸ்ட் விஷஸ். கும்பராசி டிசம்பர் மாதம் 2019, இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் கும்பம் எப்படி இருக்கும்? 6 கிரகத்துடைய சேர்க்கைகள் இந்த மாதத்தில் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 11th தனுசில் வந்து ஒன்றா சேரப்போகுது. இது உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின் கொடுத்துருமா? பேசிக்காகவே 11 எந்த பிளானட் கன்ஜெக்ஷன் ஆனாலுமே அது ஒரு கெயின் தான், ப்ராஃபிட் தான். சரி, கும்பத்துக்கு என்ன செய்யும்? மந்தோட பிகினிங்லேருந்து நம்ம பார்த்தோம்னா 5th December புதனுடைய டிரான்சிட் இருக்குது. இந்த புதன் விருச்சிகத்தை அடையும் போது பிஸ்னஸில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சில ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு மந்தாக தெரியுது. ஸோ டிசம்பரில் கும்பம்ங்கிறது இந்த புதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஹைலி பாசிட்டிவ், ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும். எஜுகேஷனுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி மேட்டர்ஸ்க்கும் இந்த கும்பமை பொறுத்த வரைக்கும் புதனுடைய டிரான்ஸை ஹெல்ப் பண்ணும். செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்கில் துலாமில் இருந்து மறுபடியும் 25th விருச்சிகமுக்கு வரும். அப்போது 9-10 இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தை பொறுத்த வரைக்கும், கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு டெஃபினட்டாக செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸ் ஹையாக இருக்குது. வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, கொடுக்கல் வாங்கல், சொத்துக்களில் பாகப்பிரிவினை, வழக்குகளை ஜெயம், ஒரு ப்ராஜெக்டில் வந்து சக்ஸஸ், நேம், ஃபேம், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சுக்ரன் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு இடம் மாறுவார். சுக்கரனால் ஏதாவது நன்மை இருக்கா? இந்த 6 கிரக சேர்க்கையில் ஏதாவது தீமையை செய்யுமா? 11ஆம் இடத்துல உள்ள 6 கிரக சேர்க்கையில் டெஃபினட்டாக உங்களுக்கு திடீர் லக் மாதிரி கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு லாட்ரி கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல இந்த 6 கிரகத்தில் ஏதாவது தசா புத்தி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. lifehoroscope.in முதல்ல போயிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி 6 பிளான்ஸோட கன்ஜெக்ஷன் இருக்கா, இல்லை 5, 4, 3 எப்படி கன்ஜெக்ஷன் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்கள். தசா புத்தி நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பர்த் சார்ட்லேயே இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த பிளான்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் ஒரு சடன் லக் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாடுகள் உள்ளவங்களுக்கு இது இன்னும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த சுக்கரன் வந்து 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் டிரான்சிட் எடுக்கும். இந்த சுக்கரன் மகரத்தை ரீச் பண்ணிடுவார். இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், லார்ட் ஆஃப் 4. இந்த பக்கம் துலாம், துலாம்ன்றது கும்பத்துக்கு வந்து 9ஆம் வீடு. 9 இந்த சுக்கரன் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது உங்களுக்கு ஹெல்த் சின்னதாக கொஞ்சம் கேர் இருக்கணும். உங்கள் ஃபாதர் அண்ட் மதர் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் கவனம் வேணும். ஆரோக்கியம், பெரியவங்களுடைய உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தில் ஒரு சின்ன கவனம் வேணும். அதில் சில செலவுகள் உண்டு. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். சில பிரயாணங்கள் கொடுக்கும் சுக்கரன், என்டர்டெயின்மெண்ட்லாம் கொடுக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட சேர்க்க வைக்கும். இதெல்லாம் சுக்கரன் கொடுத்துரும்.
25ஆம் தேதி 6-7 இந்த 3 நாட்களில் 6 கிரகங்கள் ஒன்றா சேரும். இது எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பினால் ஒரு ஆதாயம், ஒரு கூட்டாளியால் ஒரு ஆதாயம், ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பால் ஒரு கெயின், கொடுக்கல் வாங்கல ஒரு கெயின், ப்ராஸ்பரிட்டி, சடனாக ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறது, ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது. ஏன்னா சனி இந்த டிசம்பர் தான் உங்களுக்கு வந்து நியர்லி மேக்ஸிமம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த கும்பத்திலேயே இருக்கிறதுனால என்னென்ன உங்களுடைய எஜுகேஷன், ஃப்யூச்சர் லைஃப் கூடான ஒரு ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரைட் டைம்னு சொல்லலாம். சுக்கரன் வந்து மந்தோட பிகினிங்கில் கும்பத்துக்கு 3ஆம் இடத்துல, இது ரொம்ப ஃபேவரான ஒரு இடம்னு சொல்ல முடியாது. 28ஆம் தேதி இந்த சுக்கரன் வந்து 4ஆம் இடத்துல வரும்பொழுது மாலவி யோகம்னு ஒரு யோகம் உண்டு பண்ணுவார். ஸோ சுக்கரன் 4ஆம் இடத்தை பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தேவையான சுபமான பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். சில பேர் ஒரு வீடை விற்று ஒரு வீடு வாங்குவாங்க, சில பேர் ஒரு காரை விற்று ஒரு கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி உன்னை விற்று உன்னை வாங்குவது இதெல்லாம் வந்து பலன்களாக கொடுக்கும், இது கும்பத்துக்கு உண்டு. ஸோ ஓவரால் வியூ என்னென்னா கும்பம் ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம்னு கேட்டிங்கன்னா திருமண பேச்சுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். 12ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய், எந்த கோள்களும் அவ்வளோ ஃபேவரான மந்தாக நம்ம ஓவராலாக எடுத்துக்க முடியாது. பட் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவாக பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம். அதாவது 30th வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு வந்து லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல இருக்கார். 22ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல தான் இருக்கும். ஸோ செவ்வாயும் குருவும் இணைஞ்சு இருக்கிற அந்த காலங்களாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதன் சூரியன் இணைஞ்சு இருக்கிற காலத்தை நீங்கள் எஜுகேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். சுக்கரன் வந்து 28th மூவ் பண்ணும்பொழுது ஒரு புதிய பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும். சனி 12 அப்போ கூட அது வரைய சனி தான், நிறைய பேருக்கு அலைச்சல் கொடுக்கும், வேலையில் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய பேர் ஒத்துழைக்காத சூழ்நிலையை கூட இருக்கலாம், புரிஞ்சிக்காத மனிதர்களாக இருக்கிறாங்க இந்த வாழ்க்கையில் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம், மன உளைச்சல் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணும்போது சில காயங்கள் ஏற்படுறது, தெரியாமல் விழுறது, அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நான் கும்பம்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா டேக் மோர் கேர், ரொம்ப நிதானித்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடையும் வேகத்தோடையும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இன்னும் நல்லது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தை அழகாக நீங்கள் கடந்து வரலாம். அடுத்த 2.5 ஆண்டு காலமும் சனி வந்து 12ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். எதிலும் தேவை கவனம், எதிலும் தேவை எச்சரிக்கை. மீனம் ராசி, மார்ச் மாதம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய், சனி 3 கோள்களும் இந்த மாதத்தில் ரொம்ப ஃபேவர் தான். மந்தோட பிகினிங்கில் செவ்வாயும் குருவும் 10ஆம் இடத்துல, மந்தோட பிகினிங்கில். ஸோ 9 கூடிய செவ்வாய், 10 கூடிய குரு ஒன்றாக இணையிறது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு விஷயத்தை மனுஷன் வந்து அச்சீவ் பண்ணணும்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு சில யோகம் இருக்கணும். அதில் நம்பர் 1 தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் உடையவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது, கோயில் கட்டுறது, பொது நிறுவனங்கள், பொதுத்துறைகளில் வேலை பார்க்குறது, அரசியலில் இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய், 10ஆம் இடத்துல சந்திப்பு, மறுபடியும் 11ஆம் இடத்துல 22ஆம் தேதி சனி செவ்வாய் சந்திப்பு, 30ஆம் தேதி சனி செவ்வாய் குரு 3 கிரகங்கள் சந்திப்பு. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து இந்த 10-11லேயே டிராவல் ஆகும். நான் சொல்கிறது மேஜரான 3 பிளானட்ஸ். இதனால் என்ன நடக்க போகுது மீனம்க்கு? மீனம் தொழில் வளர்ச்சி, கரியர் பிஸ்னஸ் வந்து உங்கள் கரியர் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்குது, அந்த தொழில் ஒரு வளர்ச்சி. உங்களுடைய கரியர் வந்து ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஜாபில் வந்து ப்ரொமோஷன் ஹைக், ஆர் உங்களுக்கு வந்து ஒரு குட் சேஞ்ச், கரியர் வந்து ஒரு குட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மீனம்க்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பர்டிகுலராக ஜாப் தேடிட்டுருக்கிறீங்க, புதுசாக நான் தேடுறேன், எனக்கு வேலை இல்லை நான் தேடுறேன் அப்படின்னா அந்த வேலை வந்து தானாக தேடி வருவதற்கோ அல்லது ஏ குட் ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, ஹெல்ப் பண்ணாத நண்பர்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை நீங்கள் தேடி போனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நல்ல சான்சஸ் இருக்குது, இதுவும் ஃபேவர். ஃபினான்ஷியலாக இது வரைக்கும் என்னென்ன நெருக்கடிகள் இருந்ததோ அந்த நெருக்கடிகளை நீக்கிறதுக்காக வேறு ஒரு ஆப்ஷனல் ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இந்த மாதம் பண்ணலாம். லோன் ட்ரை பண்ணுறீங்க, லோன் கிடைக்கல, இப்போ லோன் கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். லாபத்தில் வந்து குருவும் 10ல குரு இருக்கும் போதும் லோன் கிடைக்கும். புதன் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, உங்கள் லக்னமும் மீனமாக இருக்கான்னு பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியமானது. தசாபக்தி ஃபேவராக இருக்கணும்னு பார்த்துங்க. சொல்கிற பாசிட்டிவ் பலன் எல்லாமே தசாபக்தி ஃபேவராக இருந்தால் டெஃபினட்டாக நடக்கும். lifehoroscope.in அந்த ஹாரோஸ்கோப் லிங்கை நீங்கள் பயன்படுத்திங்க, உங்களுடைய பர்சனல் சார்ட்டை போல ஜென்ரேட் பண்ணி உங்கள் லக்னமும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து மீனமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இத்தனை ஃபேவர் பண்ணுது. மேரேஜ் எப்படி இருக்கும்? 2ல சுக்கரன் மந்தோட பிகினிங், மீனம்க்கு அன்ஃபேவரபிள் பிளானட் சுக்கரனாக இருந்தாலும் சுக்கரன் ஒரு சுப கிரகம், செவ்வாய் குரு இணைவு 11ஆம் இடத்துல. ஸோ இந்த மாதத்தில் கல்யாண திருமண பேச்சுக்கள்லாம் ஈஸியாக பண்ணலாம், குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல பலன் உண்டு.
பொருளாதார புழக்கம் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக ஏதாவது நல்ல க்ரோத் இருக்குமா, ஏதாவது பணப்புழக்கம் ஏற்படுமா, ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டமாவது கிடைக்குமா, எஸ் அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னா, அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறதுக்கும் ஃபேவராக இருக்கும், இந்த ஊர்லேயே அவங்க படிக்கிறதுக்கும் ஃபேவராக இருக்கும், ப்ளஸ் அவங்களுடைய நல்ல சாய்ஸ் நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபேவரான மந்தாக இந்த மந்தை பார்க்கலாம். ஓவராலாக மீனம் பொறுத்த வரைக்கும் திஸ் மந்த் மார்ச் மாதத்தில் நிறைய அவங்க சைடில் வந்து ப்ளஸில் தான் இருக்கே தவிர மைனஸில் நிறைய இல்லை. ஸோ ப்ளஸில் வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சின்ன லெவலில் ஒன்று பண்ணி பார்க்கணும், சின்ன லெவலில் ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, எஸ் இந்த மாதம் அதை முயற்சி செய்யலாம். முக்கியமான நபர் ஒருத்தரை சந்திக்கணும், அவர் மூலயமா எனக்கு வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதம் அதெல்லாம் த்ரூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் த்ரூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர்கிட்ட பணம் வரணும், தேடி வரணும், அதுக்காக நான் ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கேன், யூ ஆர் ட்ரைங், ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் அது ஏதாவது சான்ஸ் இருக்கா, அதுக்கும் சான்சஸ் இருக்குது. பூமியால் யோகம் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது, ப்ராப்பர்ட்டியில் வந்து ஷேர்ஸ் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது, ஒரு சொத்தை விற்று அதனால் பணம் பண்ணக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கோள்களுடைய இணைவு லாபகரமான ஒரு மாதம், ஆதாயமான ஒரு மாதம், எந்த ஒரு பலன்களை முயற்சி செய்தாலும் அதில் வந்து ஒரு ஆதாயம், பரவாயில்ல எனக்கு ஃபேவராக நடந்திருக்கு, எனக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மாதம் வந்து மீனத்துக்கு உண்டு. நான் சொல்ல கிளியராக புரிஞ்சுங்க, இது வந்து சுப பலன்கள் எல்லாமே உங்கள் பர்த் சார்ட்டில் யோகம் இருந்து, உங்கள் ஜனனக்கால ஜாதகமில் நல்ல தசாபுக்தி இருந்து, அந்த கிரகங்கள் வலுவாக இருந்ததுதான் டெஃபினட்டாக நடக்கும். ஒருவேளை வீக்கான ஒரு தசாபுக்தியாக இருந்து பேர்த் சார்ட்டில் யோகம் பெருசாக இல்லைன்னா இது நடக்கிறத சில டிலேஸ் ஆகலாம். இதை புரிஞ்சுட்டா, ஏன்னா மீனம்க்கு வந்து இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. லெவன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் தான், எப்போவுமே வந்து லாபம் ஆதாயம் அனுபவம் கொடுக்குறது தான் லெவன். இது வந்து அதிசார பயிற்சின்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் டிரான்சிட். உங்களோட ராசிநாதன் இந்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா அட்வான்ஸாக டிரான்சிட் பண்ணுறார், டிரான்சிட் பண்ணி மறுபடியும் வந்து பேக்வேர்டில் வருவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த குருவுடைய டிரான்சிட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணும், பின்னாடி நடக்க வேண்டிய சுப பலனை முன்னாடியே கொண்டு வரது தான் அட்வான்ஸ் டிரான்சிட். எப்போவோ நடக்க போகுது, அதாவது 2022 நடக்கக்கூடிய பலனை முன்னாடியே கொஞ்சம் அதோடைய ஒரு ட்ரையல் காமிக்கிறது மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இந்த பலன்கள் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசாபுக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்ததுன்னா டெஃபினட்டாக நடக்கும், நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம், உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766